டாக்டர், ஜெனரலா வந்து பெண்களுக்கு தனியா பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா பிசிஓடி இல்லையா? சோ கிட்டத்தட்ட 80% பெண்களுக்கு வந்து அது டெஃபினட்டா இருக்கு. அதுவும் ஒரு சில பெண்கள் வந்து தனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குன்றது தெரியாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. சோ பிசிஓடி அப்படின்னா என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன? இப்போ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து சினை முட்டை வந்து லெஃப்ட் ஓவரியில பாதி ரைட் ஓவரியில பாதி இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் பீரியட்ஸ்க்கு இன்னைக்கே வந்து உடம்பு தயாராகும். அது எப்படின்னு பார்த்தா பிரெயின்லேருந்து ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணும். அது ஏதோ ஒரு சைடு ஓரியிலேருந்து 100 முட்டையை வந்து வளர வைக்கும். அந்த வளர்ந்த முட்டைகள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரத்தத்தில் கலந்த உடனே அந்த சிக்னல் திருப்பி மூளைக்கு போய் மூளையிலேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் வந்து ஒன்று உற்பத்தி ஆகும். அந்த லுட்டனைசிங் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா 100 முட்டையிலேருந்து ஏதோ ஒரு முட்டையை மட்டும் வெடிக்க வைக்கும். அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். இப்போ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னால் இன்னையிலேருந்து கணக்கு பண்ணி 14th நாள் வந்து இந்த சினை முட்டை வந்து வெடித்து வெளியே வரும். அதுதான் வந்து ஓவுலேஷன் டைம். ஒரு திருமணமான பெண் வந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது மொதல் நாள்லேருந்து கணக்கு பண்ணி 14th day அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை வந்து ஃபெலோபியன் டியூப்ல வந்து குழந்தை தங்கும். 7-14 நாள் இந்த டியூப்ல தங்கிட்டு அதுக்கப்புறமா பொறுமையை நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் தங்கி 9 மாதங்கள் வளரும். சப்போஸ் குழந்தை ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த முட்டையோட சேர்த்து இங்கிருந்து வளர்ந்த 100 முட்டைகள் அப்ராக்சிமேட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாமே கரைஞ்சி மாதவிடாய் வழியாக வெளியே வந்துடணும். வெளியே வராம உள்ளே தங்குறதா இந்த நீர்க்கட்டிகள், பாலிசிஸ்டிக். ஸோ இது நார்மல் ஓரி இது காமிச்சிருக்கோம். இதுல பாலிசிஸ்டிக் ஓரிங்கிறது இப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸ்டிக் ஓரி இருக்கும்போது அதோட வேலை என்னன்னு பார்த்தோம், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ மாசம் ஃபுல்லா இது உள்ளே இருந்துகிட்டு தேவையில்லாம ஈஸ்ட்ரோஜன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக மூளையிலேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த எல்எஸ் லெவல் வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சுலினை வந்து கூப்பிட்டு டெஸ்டோஸ்டரான் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு உள்ள ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தும். அப்போது ஒரு சைடு இன்சுலின் வந்து இது எடுத்துக்கிறதுனால பிளட் சுகர் அதிகமாகும், அப்போது எனர்ஜியே இருக்காது, நம்ம சாப்பிட சாப்பிட டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் தூங்கிச்சோ டயர்டாகவே இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் மசில் எல்லாம் பெயினாகவே தான் இருக்கும், எனர்ஜியே கிடைக்காது. மேல் ஹார்மோன் வளர்ந்துருச்சுன்னா என்ன மாதிரியான, இப்போ எல்எச்சும் இந்த இன்சுலினும் சேர்ந்து டெஸ்டோஸ்டரான் அதிகமாகுதுன்னு சொன்னோம், அது வந்து மேல் ஹார்மோன். இந்த மேல் ஹார்மோன் அதிகமாகும் போது ஒரு பெண்ணுக்கு ஆண்களோட தோற்றம், உதாரணத்துக்கு ஃபேஷியல் ஹேர் நிறைய க்ரோ ஆகலாம், அல்லது கையில காலில் நிறைய திக்கான ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும், அப்டோமனில் கூட ஒரு சிலர் பெண்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாவே நம்ம இனிஷியலாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் நீர்க்கட்டி இருக்குது நிறையா டாக்டர் சொல்லியிருக்காங்க மேடம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சுனா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க எனக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையுமே ஒரு தவறான ஒரு விஷயம். பிசிஓடி இருந்தால் மேரேஜ்க்கும் பிசிஓடி சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் இன்னுமே பிரச்சனை கொடுக்கணும்னு தான் சொல்லலாம். ஏன்னா பிசிஓடி இருந்தால் குழந்தை தங்காது ஃபஸ்ட்டு, அப்படியே தங்குனாலும் ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன காரணமே தெரியாது. இப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக சிக்கன் விங்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனால் பார்த்தா அதில் தான் வந்து மெயினாக அந்த ஸ்டீராய்டு வந்து கண்டென்ட் என்ன தான் குக் பண்ணாலும் போகாமல் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் எடுக்கும்போது சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இந்த காலத்தில் இப்போது அந்த காலத்தில் 13, 14, 12 இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணது, இப்போ 8 இயர்ஸ், 9 இயர்ஸில் நிறைய பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ்னால பிசிஓடி சின்ன வயசு பொண்ணுங்கள்லேருந்தே இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணோட சுழற்சி வந்து வெறும் குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும் கிடையாது, அந்த சுழற்சி சீராக இல்லைன்னா அவங்க ஹெல்த் சம்மந்தமாகவும் நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் அப்படிங்கிறது இதில் ஒரு சேஃபான ஒரு விஷயம். ஓகே, ஸோ வந்து இதுக்கான சித்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து மூலிகை இல்லை வந்து பாடல் வழி அதாவது ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்காங்களா? மாடர்னாக வந்து பிசிஓடின்னு சொல்கிறோம். சித்தால இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து டெக்னாலஜி இல்லாத டைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை சலச்சூளை அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ சலச்சூளை இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாடல் வழியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓலைச்சூடியிலேருந்து, ஏகுமே முதுகு உளையும் கை கால் ஓயும் இதக்கேடாய் இடுப்பதுவும் விழுந்து போகும், நோகுமே தலையிடிக்கும் நெஞ்சு நோகும், நுண்மையாய் சலச்சூளை வாய்விதாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, இந்த பிசிஓடி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு முதுகு கை கால் இடுப்பு இதெல்லாமே வந்து உளைச்சல் ஆகும், வலி இருக்கும். மெயினாக பீரியட்ஸ் டைம்லையும் சரி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பீரியட்ஸ் டைம்லையும் சரி, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது. நோகுமே தலை இடிக்கும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் கூட எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது. லேடிஸ் தான் வந்து எப்பவுமே தலை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் வந்து பிசிஓடி மற்றும் கர்ப்பப்பையில் கெட்ட வாயுக்கள் தங்கும் போது கண்டிப்பாக தலை வலிக்கும். கர்ப்பப்பையில் என்ன சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் அது தலைவலியாக காமிக்கும் சிம்டம்ஸ். ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நோகுமே தலையிடிக்கும் நெஞ்சு நோகும். பிசிஓடியில் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னாவே அது சம்மந்தமாக அவங்களுக்கு மார்பகத்தில் ஏதோ ஒரு கட்டிகளோ அல்லது வலியோ வரும்.
பீரியட்ஸ் டைமில் நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஒரு பெண்களுக்கும் வேரி ஆகும். அதில் ஒரு சில பெண்கள் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஃபோர் பீரியட்ஸும் சரி டியூரிங் பீரியட்ஸும் எனக்கு வந்து பிரெஸ்ட்டில் வந்து ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து பிசிஓடி அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடல் மூலமாக தெளிவாக தெரியும். நம்ம டாக்டர் சொன்ன பிசிஓடி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. சாதாரண முடி கொட்டுறது தானே, சாதாரண தலைவலி தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துடாமல் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனடியாக டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.